ஐபிசி தமிழின் ஐரோப்பிய அதிர்வுகளில் மீளவும் உங்களை சந்திக்கிறேன். ஒரு பக்கம் கொரோனா, இன்னொரு பக்கம் உக்ரைன் தொடர்பாக சர்வதேசத்தினுடைய பார்வை மாறியிருக்கிறது. அதிலே ரஷ்யாவினுடைய படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருப்பதை தொடர்ந்து பிரித்தானியாவும் அதற்குள்ளே தன்னுடைய கரசனையை வெளிப்படுத்தி இருக்கிறது. அது கொஞ்சம் கடுமையானதாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவினுடைய படைகள் உக்ரைனிலே இறங்கியிருப்பதை தொடர்ந்து ரஷ்ய சார்பு வங்கிகள் அல்லது ரஷ்யாவை சார்ந்து இயங்கி இருக்கக்கூடிய வங்கிகள் தொடர்பாக பிரித்தானியாவிலே இருப்பவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 5 வங்கிகளினுடைய நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் சார்ந்தும் மிக நெருக்கமான நடவடிக்கைகளை பிரித்தானியா எடுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இது பிரித்தானியா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூட இது தொடர்பாக தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்தியிருந்தார். பொதுவாக இந்த உக்ரைனில் ஒரு மோதல் வராது என்கின்ற ரீதியிலான கருத்துக்கள் இருந்த நிலையில் இப்பொழுதும் ரஷ்யாவினுடைய இந்த நகர்வு என்பது சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கு. இந்த கொரோனாவில் இருந்து பிரித்தானியா விடுபடுகின்றது. நாளைய தினத்தில் இருந்து சட்ட ரீதியாக இதுவரை காலமும் இருந்து வந்திருந்த பல விடயங்கள் இல்லாமல் போக போகின்றன. இந்த முகக்கவசம் தொடர்பாக எல்லாம் கடந்த காலங்களில் நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இனிமேல் செல்ஃப் ஐசோலேஷன் சுயதனிமைப்படுத்தல் என்பது இல்லாமல் போக போகிறது. உங்களுக்கு கோவிட் தொற்று இருக்கின்றது என்றாலும் நீங்கள் அதோடு வாழ பழகி கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. அதே போல் இலவசமாக செய்யப்பட்டு வந்திருக்கின்ற இந்த PCR டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய பரிசோதனையும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இல்லாமல் செய்யப்போகிறது. எனவே தொடர்ந்து வரக்கூடிய காலப்பகுதி என்பது நாங்கள் கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியலுக்குள் செல்ல வேண்டும் என்று போரிஸ் ஜான்சன் அறிவித்திருந்தாலும் பிரான்ஸை பொறுத்தவரைக்கும் அது நேர்மாறாக இன்னொரு கரிசனையை வெளிப்படுத்தி இருக்கிறது. பிரான்ஸ் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சொல்லப்பட்டிருந்தது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் பூஸ்டரை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது ஒரு கட்டாயம். இது வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணியிருந்தாலும் அரசதிலே இறுக்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த தங்களுடைய பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாமல் 4 வாரங்களுக்கு மேல் கடத்தி இருப்பவர்கள் தங்களுடைய 2வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு பூஸ்டரை பெற்றுக் கொள்ளாமல் 4 வாரங்களுக்கு மேல் கடந்திருப்பவர்களுக்கான கோவிட் பாஸ் சிஸ்டம் என்பது இருக்கிறது தானே, அது ரத்து செய்யப்படுகிறது. அவர்கள் இனிமேல் உணவகங்களுக்கு செல்ல முடியாது, தியேட்டர்களுக்கு செல்ல முடியாது, சினிமாவுக்கு செல்ல முடியாது, விளையாட்டரங்குகள், வெளி நிகழ்வுகள், ஏன் நீண்ட தூர ரயில் பயணங்கள் கூட அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற முடியாது. எனவே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான இந்த பூஸ்டரை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக இதற்கான இந்த வாய்ப்பினை அவர்கள் இழந்து கொள்கிறார்கள். இது பிரான்ஸ் பிரஜைகளுக்கு மாத்திரமல்ல, பிரான்சுக்கு சுற்றுலா பயணம் செய்யக்கூடியவர்களும் தங்களுடைய பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கான சுற்றுலா மறுதளிக்கப்படுகிறது என்கின்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. எனவே பிரான்சுக்குள் நுழையக்கூடியவர்கள் கோவிட் பாஸ் என்கின்ற இந்த நடைமுறையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய சூழலுக்குள்ளே இருக்கிறார்கள். அதற்குரிய வகையிலே அங்கிருப்பவர்களும் அல்லது சுற்றுலா செல்பவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு புறம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி, இந்தியாவில் இருந்து நீங்கள் லண்டனுக்கு பேருந்து மூலம் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகின்றது. கடந்த காலங்களில் இது இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு கண்டங்கள் தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது விபத்துகள் காரணமாக 1950களில் இருந்து வந்திருந்த இந்த பயண நடவடிக்கை என்பது பின்னர் இல்லாமல் போயிருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் அட்வென்ச்சர்ஸ் ஓவர்லேண்ட் ட்ராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இதற்கான முயற்சி எடுத்திருந்தது. டெல்லியிலே ஆரம்பித்து இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியிலே ஆரம்பித்து லண்டன் வரைக்கும் இந்த பிரயாணத்தை செய்வதற்கு இந்திய மதிப்பிலே 15 லட்சம் கட்டணமாக அறவிடப்பட போகின்றது. ஆனால் கோவிட் காரணமாக இந்த பிரயாண நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாது போயிருந்தன. கிட்டத்தட்ட 40,000 பேர் வரைக்கும் இதற்காக பதிவு செய்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்பொழுது இந்த கோவிட்ல இருந்து நாடுகள் மீண்டு வரக்கூடிய நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் மீளவும் இந்த நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்லியிலே ஆரம்பித்து மியான்மர், தாய்லாந்து, சீனா, கஜகஸ்தான், ஜெர்மனி, பெல்ஜியம், பிரான்ஸ் இப்படி 18 நாடுகளின் ஊடாக 70 நாட்களில் லண்டனை வந்தடைய போகிறது. அங்கே அந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் தூங்குவதற்கான வசதிகள், உணவு வசதிகள், ஏனைய அடிப்படை வசதிகள் யாவும் செய்து கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 20 படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்தாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளை தாண்டி வருகின்ற வேளையிலே அதற்குரிய வகையான படகுகளும் இதற்காக பாவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு விசாவையும் எடுத்து வைத்தால் நல்ல பேருந்து பயணமாக வந்து போகக்கூடியதாக இருக்கும். இதே போல இன்னொரு செய்தி, சுவிஸ்லை வாழக்கூடியவர்களுக்கு பொதுவாக சுவிஸை சொல்வார்கள் ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கின்ற நாடு, செல்வம் கொழிக்கின்ற நாடு. ஆனால் சுவிஸ்லை வாழக்கூடிய குடும்பத்திலே 1/5 குடும்பம் வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தரம் ஒன்று வெளியாக இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஃபெடரல் சமூக காப்பீட்டு அலுவலகம் தான் இதற்கான அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு வேலையால் அந்த வீட்டில் இருக்கிறார் என்றால் 15% வேலையால் இருக்கக்கூடிய அந்த வீடும் இதே மாதிரி வறுமையை சந்திக்கிறது. அதே போல் ஓய்வில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தால் 22% இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பிரித்தானியாவில் மாத்திரமல்ல, பிரித்தானியாவிலே வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு வருகிறது. அது கேஸாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம். இப்படி இந்த வாழ்க்கை செலவினுடைய அதிகரிப்பு ஒருபுறம் இருக்கின்ற வேளையில் இங்கும் மிகப்பெரிய சிக்கல்களை, வீடற்றவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போலத்தான் சிசிலும் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. எனவே இது சார்ந்து இந்த உலகமயமாதல் அல்லது உலகத்தினுடைய ஓட்டம் எப்படி தொடர்ந்து வரப்போகின்றது என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மீண்டும் இன்னும் ஒரு ஐரோப்பிய அதிர்வுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.